வணக்கம் தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான செய்தினே சொல்லலாம் அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது எந்த தேதியிலிருந்து கிடைக்க போகிறது எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது அதை தொடர்ந்து இதுக்கு எத்தனை கோடி செலவாகும் இதுல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெற முடியும் புதுசா விண்ணப்பிச்சவங்க அவங்க பயன்பெற முடியுமா ரேஷன் கடை மூலமாக கொடுக்க போறாங்களா இல்ல டைரக்டா அக்கௌண்ட்ல கொடுக்க போறாங்களா உண்மையான தகவல் என்ன பொய்யான தகவல் என்ன இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதனால யாருமே வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா உண்மையிலே யாருக்கு கிடைக்க போகுது என்று தெரியாம போயிடும் இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு எந்த பொருள் கிடைக்க போகுது உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இதே மாதிரி ரேசன்ரிய அனைத்து பயனுள்ள தகவலுமே நீங்க தெரிந்து கொள்ள முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தனது தேர்தல் அறிக்கையின் போது ரேஷன் அட்டைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது குறிப்பிட்டிருந்தபடியே பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஐந்து கையெழுத்தேட்டது அந்த ஐந்து கையெழுத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக கருதப்படும் பெண்களுக்கு இலவச பயணம் இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய பெண்கள் இதுவரைக்குமே பயனடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே அதெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெட் பெட்ரோல் டீசல் விலையும் பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டது பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் இப்போதே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை நூறுக்கு மேலேயே போய் கொண்டிருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா நூறு கீழே குறையவில்லை அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பால் விலையும் குறைக்கப்பட்டது ஆவின் பால் விலை குறைக்கப்பட்டது அதுவுமே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பொங்கல் பரிசுக அதாவது பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வகையான பொருட்கள் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வகையான பொருட்கள் முக்கியமானதாக கருதப்பட்டது அந்த பொருட்கள் கொடுத்தாங்க அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்பட்டது இரண்டு ரேஷன் அட்டை தவிர மற்றபடி இருக்க மூன்று வகையான ரேஷன் அட்டைக்குமே அந்த ஒரு பொருள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி தேர்தல் வந்தது அந்த தேர்தலின் பொழுது அனைவருமே முதல்வர் மு க ஸ்டாலினிடமும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சி நிர்வாகிகளிடமே இந்த ரேஷன் அல்லது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எப்போது கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினர் அந்த கேள்வி கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே பதிலளித்தனர் என்ன பதிலளித்தனர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் எல்லா கணக்கெடுப்பும் எடுத்துட்டு இருக்கோம் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குறது உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தந்தை டிவியில் இது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதாவது உண்மையிலே யார் யாருக்கு தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எந்தெந்த காரணத்துக்காண்டி கிடைக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்திற்கு அதாவது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற இந்த ஒரு திட்டத்திற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு கோடி செலவாகனு சொல்லியிருக்காங்க என்ன இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு கோடி அவ்வளோவுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு நிறைய பேத்துக்கு கேள்வி இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இது வரைக்குமே அப்ளை பண்ணி கைக்கு கிடைச்ச குடும்ப அட்டையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி பதினெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட இது இருக்குது சாரி இருபத்தி ரெண்டு லட்சம் கிடையாது ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தோரு குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா வரைக்குமே இருக்கு இந்த எல்லா கார்டுக்குமா கொடுக்க போறாங்க என்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே எழுந்திருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இருபத்தோரு லட்சம் கார்டு இருக்குது இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா தான் கொடுக்க போறாங்க உண்மையிலே இது யாராருக்கெல்லாம் பயன் பெறலாம் அப்படிங்கிற தகவலுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இந்த திட்டத்திற்காண்டி செலவிடப்படும் கோடி கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்நூறு கோடி மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி செலவிடப்படும் இது பார்த்தீங்கன்னா எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்குவது என்பது சாதாரண காரியம் கிடையாது எல்லா ரேஷன் அட்டைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ ரேஷன் அட்டை இருக்குது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கடன் தான் மூழ்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே ஒரு ஒரு லட்சம் கோடி பக்கம் தமிழ்நாடு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது இதுவும் வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட அதிகமாக போயிட்டு இருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா தமிழகம் பெரும் கடன் சுமையில் மூழ்கப்படும் அதனை அறிந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு காடுகளுக்கு மட்டும் குறிப்பிடலாம் என தகவல் வெளிவந்துருது இது உண்மையான தகவல் கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா பி ஹச் என்பி ஹஜ் குறியீடு உள்ள ரேசன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது இந்த மூணு குறியீடு எதிர்காண்டி நம்ம வீடியோக்கு பின்னாடி பார்க்கலாம் இந்த மூணு குடிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவு இதற்குரிய அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு வெளியுள்ள இதுல பார்த்தீங்கன்னா பி ஹஜ் அண்ட் என் பி ஹஜ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லா பேத்துக்குமே கொடுத்துருவாங்க பி ஹஜ் குறியீடுக்கு ஏஏஒய் குறியீடு பார்த்தீங்கன்னா கொடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க இந்த மூணு தமிழகத்தில் எல்லாம் எல்லாமே சலுகையும் கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த ஒரு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயும் கிடைச்சிரும் அதாவது பிஹெச் காட்சி பிஹெச் ஏஏஒய் என் பிஹெச் காட்சி உங்கள் ரேஷன் கார்டில் இந்த மூணு குடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் ஒரு சில சலுகைகளும் சேர்ந்துருக்கணும் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என் பிஹெச் எஸ் என் பிஹெச் என்சி குறியீடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது என அதிகாரப்பூர்வமே நமக்கு தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கொடுக்க மாட்டேங்க ஏன்னா ஒன்று சர்க்கரை கார்டு இன்னும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளத்திற்காண்டி பயன்படுத்தப்படும் ரேஷன் ரேஷன் இந்த ரெண்டு கார்டுகளுக்குமே கொடுக்க மாட்டாங்க இது நமக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா இந்த ரெண்டு கார்டுகள் எதுவுமே தர மாட்டாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு குறியீடு மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன தகுதிகள் இருக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது சொந்த வீடு வை வைத்திருப்பவர்கள் இருக்கக்கூடாது வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது வசதி படைத்தவர்களின் தரம் பிரிப்பப்படும் அதுபடி படிப்பதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இல்லை மற்றும் கணவனால் கைப்பிடப்பட்டவர்களுக்கு வாரி இல்லாதவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வழங்கலாம் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இதற்காண்டி முதற்கட்ட பயணியாளர்களின் பட்டியல் பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் தயார் பண்ணிடுவாங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இது ரேஷன் கடை மூலியமாக கொடுக்க போறாங்க இல்லை டைரெக்டாக வங்கியிலே கொடுத்துருவாங்க கேட்டிங்கன்னா ரேஷன் கடை மூலியமாக கொடுக்குறது என்பது பார்த்தீங்கன்னா நடக்காத காரியம் ஏன்னா மாதம் மாதம் கொடுக்க போறாங்க மாதம் மாதம் கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடை மூலியமாக கொடுக்குறது என்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடக்காத காரியம்னே சொல்லலாம் இதுக்கு மாற்று வழி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதால நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா நூறு நாள் வேலை எப்படி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு அக்கௌண்ட்டுக்கே எல்லா அமௌண்ட்டும் வந்துருதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் உள்ள அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பணம் செலுத்தப்படலாம் என்ற தகவல் வெளிவந்துடுது இதுக்கு எந்தெந்த அக்கௌண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட் இருந்தால் மட் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் போதும் அது கனரா பேங்க் ஐஓபி ஸ்டேட் பேங்க் எந்த பேங்காக இருந்தாலும் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு மூலியமாக இது செலுத்தப்படலாம் இப்போ எல்லா பேத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கலாம் இது எப்போலேருந்து கொடுக்க போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை மத்தபடி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க முழுக்க நிறையா ஃபேக் நியூஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கே தவிர உண்மையிலே இது கொடுக்கறதை பற்றி எந்த ஒரு அதிகார்புற அறிவிப்புமே இன்னும் யாருமே வெளிவரவில்லை அதனால நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கணும் சொல்ல இவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லவே கிடையாது அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக இது பயன்பெற முடியும் மற்றபடி வருமான வரி செலுத்துவாங்க இந்த மாதிரி பயன்பட பயன்பெற முடியாது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நமக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி முடிகிற வரைக்குமே கொடுப்பாங்க இந்த ஆட்சி முடிந்து வேற ஒரு ஆட்சி வந்தாலும் இது இதே ஆட்சி கண்டினியூ ஆனாலுமே இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நிறுத்தப்பட மாட்டாங்க இது ரொம்பவே அவ்வளோ பயனுள்ள திட்டமே சொல்லலாம் அது குறித்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேத்துக்கு ஒரு சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாம் நீங்க எதுவுமே பண்ண தேவை கிடையாது எல்லாமே உங்களோட ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பு யாராருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற கணக்கெடுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்துக்கோங்க நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல அவங்க கேட்கும் போது பேங்க் பாஸ்புக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா அதோட நம்பரோ கொடுத்தா மட்டும் போதும் இப்போதைக்கு நமக்கு இதுக்குரிய அதிகாரிப்பூர்வ அறிவிப்பை வெளிவரவில்லை ரேஸ் இந்த மாத மாதம் ஆயிரம் ரூபாய்க்குரிய அனைத்து தகவலுமே இந்த ஒரு விடல சொல்லிட்டோம் உங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தகவல் பற்றி தெரியாம இந்த ஒரு வீடியோவை ஸ்கேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களுமே பயன்பெற முடியும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளத வீடியோ உங்களுக்கு பயன்பெறவில்லைனாலும் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஃபால்வர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்